மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். துணிக்கடைக்கு சென்று வந்த பெண்ணின் கழுத்திலிருந்து 7 சவரன் தங்கச்சங்கிலியை அறுத்து சென்ற கொள்ளையர்களால் மணவாள நகர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவரது மனைவி தேவி. இவர் மணவாள நகர் கபிலர் நகரில் உள்ள தனது மகள் அபிராமி வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் மணவாள நகர் பகுதியில் உள்ள ஃபாத்திமா என்ற துணிக்கடைக்கு துணி எடுப்பதற்காக தனது மகளுடன் சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வாகனத்தை நிறுத்துவது போல் வந்த கொள்ளையர்கள் கழுத்தில் அணிந்திருந்த 7 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேவியும் அவரது மகள் அபிராமியும் கொள்ளையர்களை துரத்தி சென்றுள்ளனர். சிறிது தூரத்திற்கு பின்பு அவர்களால் கொள்ளையர்களை பிடிக்க முடியாததால் துவண்டு அழுதுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மணவாள நகர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை அடையாளம் காண தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் பெண்கள் தனியாக நடந்து செல்லும்பொழுது கழுத்தில் அணிந்திருக்கும் நகைகளை பறித்து வந்த கொள்ளையர்கள் தற்பொழுது எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் மணவாள நகர் பகுதியில் பெண் கழுத்தில் அணிந்திருந்த 7 சவரன் நகையை அறுத்துக்கொண்டு தலைமறைவான நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க அம்மாங்க சார், தேவிங்க சார், என் பேர் அபிராமிங் சார். நாங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் சார். எங்க அம்மன் கோவில் ஸ்ட்ரீட்ல வந்து ரெண்டு பேர் மெதுவா வந்தாங்க. ஆக்சுவலா டூ வீலர் மெதுவா வந்து பார்க் பண்ற மாதிரி வந்தாங்க. வந்து உடனே பின்னாடி ரெண்டு ஸ்டெப் பின்னாடி தாத்துட்டு அப்படியே ஓடிட்டாங்க சார். பிடிக்கலாம், எல்லாரும் பின்னாடியே ஓடுறோம், ஆனா சரின்னு போயிட்டாங்க. யாருமே எதுவும் பண்ண முடியலங்க சார். நாங்க 6 சவரன் சார், ஆனா 7:56 தான் சார் நடந்துச்சு.